வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்சிட்டா 2024க்கான இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எவ்வளவு இருக்கு, இன்னும் நம்ம என்ன பண்ணணும், யாருக்காச்சும் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ்ல பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா வந்து அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து டான்சிட்டா ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் வரும் நாட்கள்லயும் வந்து சில முக்கியமான விஷயங்களோட வந்து நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் வந்து பேச போறோம். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் பேசுறதுனால இந்த சேனல் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லானதா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் வந்து இந்த சேனல் அப்படின்ற வந்து பகிர்ந்துடுங்க, அவங்களுக்கும் வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கும் நினைக்கிறேன். எம்சிஏ எம்பிஏ எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கான அப்ளிகேஷனை வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பட் உங்களோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 16ஆம் தேதி அன்னைக்கு வந்து எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 அப்ளிகேஷன் பக்கமாக இருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர், இந்த ரெண்டு ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2000 அப்ளிகேஷனுக்கு பக்கமாக வந்து பெண்டிங்கில் இருக்கு. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஸோ தயவு செஞ்சு எகெயின் வந்து நீங்கள் யாராவது ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா எகெயின் வந்து லாகின் பண்ணி பாருங்க, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓகேவா இருக்கா இல்லை என்ன பெண்டிங்கில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி பழைய வீடியோக்களில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன், பட் எகெயின் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் போயிட்டு இதில் லாகின் கொடுக்குறீங்க இல்லையா, யூஆர் ஹாவ் பீன் சக்சஸ்ஃபுல்லி அப்லோடட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் அப்படின்றது இந்த மாதிரி விசிபிள் ஆகணும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனேபிள் ஆகி உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து ப்ராப்பராக இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா வந்து பெண்டிங் இல்லை. ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது பெண்டிங் இருந்தது அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆகாது. என்ன பிரச்சனை அப்படின்றத இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து என்னன்னா உங்களோட நேமில் இருக்கக்கூடிய இன்சியல் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேமோட ஸ்பெல்லிங், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இதில் ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்குது அல்லது நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கான ப்ரூஃப் ரெக்கார்டோட, அதாவது வந்து இந்த உங்களுடைய ஒரிஜினல் நேம் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னா 10th மார்க்ஷீட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா வந்து 10th மார்க்ஷீட் எடுத்துக்கலாம். ஜெண்டர் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்ஷீட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டிக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு அதைய ஒரு எவிடன்ஸாக அட்டாச்மெண்ட்டாக வச்சு tansita@gmail.com வந்து நீங்கள் மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களோட ஹால் டிக்கெட் அப்படின்றது டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன்லாம் கரெக்ட் பண்ணி ப்ராப்பராக உங்களோட ஹால் டிக்கெட் இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது குரீஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து நீங்கள் tansita@gmail.com வந்து மெயில் பண்ணுங்கள். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துப்பாங்களோ தவிர கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்து 21ஆம் தேதி டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த பதிவில் நான் சொல்லணும்னு நினச்சது, யாருக்கெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ அவங்களாம் தயவு செஞ்சு லாகின் பண்ணி பார்த்துட்டு, அல்லது வந்து என்னன்னா நான் லாகினே பண்ணி பார்க்கல அப்படின்றவங்களும் லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிங்க. ஏன்னா 2000 அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து பெரிய நம்பர், அதனால நான் திரும்ப திரும்ப வந்து நான் சொல்கிறேன். செக் பண்ணிக்கங்க, உங்களோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிவிட்டு நீ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நான் பேசுகிறேன்.